இன்னைக்கு குமாஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி மஞ்சூரியன். இந்த கோபி மஞ்சூரியனை வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 இல்லாட்டியும் 1.5 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிட்டா மொறுமொறுன்னு கிடைக்கும். கொஞ்சம் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்படியே ஊறட்டும். காலிஃப்ளவரை பொரிக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் இதை ஒவ்வொன்றா இதில் போட்டுடலாம். ரொம்ப அதிகமான காலிஃப்ளவரை போட்டிங்கன்னா மொறுமொறுன்னு இருக்காது, சொத சொதன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அப்படி திருப்பி போட்டுருங்க. இது ஆறின பிறகு நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துடலாம். கடாய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு நிறைய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதும் வெங்காயத்தால் இந்த மாதிரி கட் பண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இது வதங்கட்டும். சில்லி சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாஸை கெட்டியாக்குறதுக்காக சோளம் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பொரித்து வச்சுக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தால் மேலே தூவி விட்டுருங்க. இப்போது பக்காவான கோபி மஞ்சூரியன் ரெடி. இங்கே காலிஃப்ளவரை வறுத்து தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வறுத்து வச்சுக்கிற காலிஃப்ளவரை சாஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணால் தான் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த சாஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த கோபி மஞ்சூரியனை உங்கள் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.